உபவீதி நமுத்வபுண்டவந்தம் ஜகத்பண்யபலம் த்ரதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதேனாம் அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. நேத்தி விஹிதத்வாதிகரணம் தெரிவித்தோம். அதுல இந்த மாதிரி ஆசிரம கர்மாக்களோ, அது மாதிரி வித்யைக்கோசரம் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்களோ, இதெல்லாம் விநியோகப்படுத்தின இதனால தந்திரமா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சுதையாடு. அதனால ஆசிரம கர்மங்களை அவசியம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லிட்டார் சூத்திரகாரர். இப்போ அதன்பேர்ந்து ஆக்ஷேபம் வருது. இப்போ என்ன பண்றான், ஆசிரமியா இருக்கும், அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், பிரம்மச்சாரியா இருக்கிறவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கான், அதை அனுஷ்டிக்கிறான். அதன் பிறகு கிரகஸ்தன் வந்து தன்னுடைய ஆசிரமத்தை அனுஷ்டிக்கிறான். அதன் பிறகு சாணப்பிரஸ்தன் தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறான். அதன் பிறகு சன்னியாசாஸ்திரமம், சன்னியாசி தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். இப்படி நாலு விதமான ஆசிரமங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது எல்லா வர்ணங்களுக்கும் சொல்றேன். இப்போ ஒருத்தன் என்ன பண்றான், குருகுலத்துல வாசிக்கிறான், வாசிச்சவன் சமாவர்த்தனம் பண்ணிக்கிறான். குரு என்ன பண்றாருன்னா ஸ்நாதகம் பிரசத்த பண்ணி அனுஷ்டிச்சு அனுப்புறாரு. அதாவது என்ன இருந்ததுன்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில இருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போகணும். போறதுக்கு முன்னாடி இவன் வந்து அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தை உண்டான், இத பண்ணிட்டான். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை போட்டுட்டு ஸ்நாதக விரதத்தை அனுஷ்டிச்சுட்டான். ஸ்நாதக விரதத்தை அனுஷ்டிச்சுட்டாக்க திருப்பி ஒரு பொண்ணு கன்னியாக கிடைச்சி அந்த கன்னியை தானம் பண்ணி கொடுத்து அவன் பாணி கிரகணம் பண்ணிக்கிறான் பாருங்க, அப்பதான் அவனுக்கு கிரகஸ்தன் பேர். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்னாக்க, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை விட்டுட்டான், ஸ்நாதக விரதத்தை அனுஷ்டிச்சுட்டான். இந்த ஸ்நாதக விரதத்தை அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சமாவர்த்தனம் ஆயிடுத்து பேர். சமாவர்த்தன் சமாவர்த்தன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது இவன் விவாகத்துக்கு சித்தமாயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப வானப்பிரசனம் இது சமாவர்த்தனம் ஆயிட்டதுனால கல்யாணம் ஆகல, பிரம்மச்சாரி இல்ல, பிரம்மச்சாரி ஆசிரமத்தை விட்டுட்டான். கல்யாணம் வந்து இன்னும் பண்ணிக்கல, பொண்ணு கிடைக்கல. இந்த சமயத்துல இவனுக்கு என்ன பேருன்னாக்க அனாசிரமி அப்படின்னு இவனுக்கு பேர், அனாசிரமி அப்படின்னு பேர். அதே மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா குடி குடுத்தனமா இருக்க, திடீர்னு அவருடைய தேவர்கள் வந்து சுமங்கலியா பரவ போயிட்டு, சுமங்கலியா பரவ போயிட்டுனாக்க அப்ப அவர் வந்து விதுரர் அப்படின்னு அவருக்கு பேர். எந்த கர்மாவும் அவர் கிடையாது, சந்தியாவந்தனம்னால அவ்வளவுதான், பிரம்ம யஜ்யம் கிடையாது. அந்த மாதிரி பஞ்சமகா யஜ்யங்கள், பிரம்ம யஜ்யம், புத யஜ்யம், பித்ரு யஜ்யம் எல்லாம் சொல்லுவார். எந்த யஜ்யமும் கிடையாது, எந்த கர்மாவும் அனுஷ்டிக்க முடியாது. இவர் இப்ப என்ன எடுத்துன்னா, கிரகணியோட இல்லையோ தேவர்களோட இல்ல, இவர் அவர் பரமேஸ்வராவும் இப்ப இவர் ஒன்று இருக்கார். இவருக்கு விதுரர், விதுரர் இல்ல விதுரர், நாலாவது தகாரம். இந்த விதுரரா இருக்கார் இல்லையோ, இவருக்கும் அனாசிரமின்னு பேரு, இவரும் அனாசிரமி அப்படின்னுட்டு விவகரிக்கும். மொத்தம் பிரம்மச்சாரி நாடகம் விரதத்தை அனுப்பிச்சுட்டான், சமாவர்த்தனம் பண்ணிட்டுட்டான். அப்போ ரெண்டு மூணு போட்டுருவான், பஞ்சகச்சம் கொடுத்துருவான், எல்லாம் எடுத்து. ஆனா உனக்கு கல்யாணம் வந்து ஆகல, பொண்ணு கிடைக்கணும், பொண்ணு கிடைச்சி கல்யாணம் ஆகணும். அந்த கல்யாணம் ஆகி அவர் கன்னியாதானம் ஆகி பாணி கிரகணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம்தான் அவன் கிரகஸ்தன் அப்படின்னு உனக்கு பேர் வரும். அது வரைந்து அவன் கிரகஸ்தன் இல்ல, பிரம்மச்சாரியும் இல்ல, அந்த நடுவாந்தரத்துல இருக்கான் அவன். இவனும் அனாசிரமி, தன்னுடைய பத்னி வந்து அவன் இதாயிடுறா பரம போயிச்சுட்டான்னாக்க, அப்ப இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல, அப்ப இவர் எப்படி இருக்க அப்படின்னா, இவருக்கு விதுரர் அனாசிரமி அப்படின்னு இருக்கு. மிருத பத்னிகள்னு சொல்லணும், பத்னி பரம போயிச்சுட்டா, அதனால இவர் விதுரரா இருக்க.
இவரும் அனாசிரமி. இப்போ பிரம்மச்சாரியா இருந்தாக்க அந்த ஆசிரமத்துக்கு வேண்டிய தர்மங்களை அனுஷ்டிக்கலாம். அந்த மாதிரி கிரகஸ்தரா இருந்தாக்க கிரகணியோட சேர்ந்து அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கலாம், அந்த ஆசிரம தர்மத்தை. இப்ப இவா ரெண்டு பேருமே பிரம்மச்சாரி இல்லாம கல்யாணம் பண்ணிக்காம நடுவாந்தரத்தில் இருக்கிறவரும் அனாசிரமி. அவருக்கு ஆசிரம தர்மம் இல்லை, வெறும் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம், மந்திர ஜபங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த கிரகஸ்தர் விதுரர் ஆயிட்டாரு, அவரும் கிரகஸ்தன் கிடையாது. எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி, தேவிகள் இருந்தாதான் அவர் கிரகஸ்தன் பேரு. இல்லாதம்னா கிரகஸ்தாசிரமம் அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவரும் அனாசமியா போயிடுது, அவருக்கும் ஆசிரம தர்மம்ன்றது இல்லை. இப்ப ஆசிரம தர்மம் ரெண்டு பேருக்கும் இல்லை. போன அதிகாரத்தில் என்ன சொல்றோம், ஆசிரம தர்மங்களை அனுஷ்டித்து ஆகணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆசிரம தர்மங்களை இவன் அனுஷ்டிக்க முடியாது, அதனால இவாளுகள்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். பிரம்ம வித்தியிலே இவாளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷம், ஏன்னாக்க இவாதான் ஆசிரம தர்மத்தையே அனுஷ்டிக்க முடியும், இவாள ஆசிரம தர்மத்தையே அனுஷ்டிக்காததுனால இவாளுக்கு எப்படி இந்த வித்தியில இது பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கோம், ஊர்துவேதத்துலாம் இருக்கிற சன்னியாசிகள் அவளுக்கு இது ஒன்று பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. ஏன் அப்படின்னா அவளுடைய ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். சர்வாபேக்ஷாதி சுபேகே வீரத்வத்து ஆசிரம கர்மா அப்படின்னு சொன்னதுனால கிரகஸ்தனோ பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தரோ இவாளுங்களாம் அவ தர்மத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்றது உண்டு. அது உண்டுன்றதுனால அவளுக்கும் ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறது, அதனால அவ பிரம்ம வித்திய அனுஷ்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இவாள் யாருமே இந்த ரெண்டு பேரும் பிரம்மச்சாரி இல்லாம கிரகஸ்தனாவும் இல்லாம இருக்கிறவன், அந்த மாதிரி பாரியே இல்லை பத்னி இல்லை, அந்த விதுரன் பத்னி பரம வச்சுட்டா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய விதுரன் அவருக்கும் தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாது. இவா ரெண்டு பேருக்கும் ஆசிரம தர்மத்தையே அனுஷ்டிக்கிறது இல்லையே, அதனால அவளுக்கு எப்படி பிரம்ம வித்தியிலே அதிகாரம் வரும், அதனால அவளுக்கு பிரம்ம வித்தியிலே அதிகாரம் கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபம். அதற்கு பதில் அந்த மாதிரி தப்பு, இவா வந்து பொண்ணு கிடைக்கிறது, பொண்ணு கிடைச்சி கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணு கிடைக்கிறது அப்படிங்கிறது இவனுடைய இஷ்டம் இல்லை. இவன் ஓனனே அவன் பண்ணல, கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன், நைட்டிக பிரம்மச்சாரியா இல்லை, நைட்டிக பிரம்மச்சாரியா இருந்தா கூட அவளுக்கு சன்னியாசம் இதுல பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. ஆனா இவா வேணும்னே நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல, பொண்ணு கிடைக்கல, அதனால இவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க, அதனால இவர் அனாசிரமியா இருக்கு. இதுவும் பெரிய பாபம் இல்லை. அதே மாதிரி ஒரு கிரகஸ்தர் இருக்க, அந்த கிரகஸ்தருடைய ஆண்டையா போறது அவரிஷ்டம், அவரிஷ்டம் பண்ணா தன்னுடைய தேவர்கள் பகவதிக்கிறதுன்றது அவரிஷ்டம் இல்லை, என்னவோ பகவத் சங்கல்பம் அவருடைய பிராரத்துக்கு நான் அணைஞ்சது அவ கலந்து போயிருக்க, அதனால இவருக்கு வந்து அனாசிரமியா இருக்கு, அதுவும் அவர் தவறு இல்லையே. ஆனால் அவ என்ன பண்ணணும், ஜபம் பண்ணலாம், தானம் பண்ணலாம், நாலு பேருக்கு பழத்தை எதிர்பார்க்காம உபகாரம் பண்றது, இதெல்லாம் எத்தனையோ கர்மா அவ அனுஷ்டிக்கலாம். அப்படி அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உபவாசம் இருக்கலாம், அவளுக்கும் உபவாசம் இருக்கு. சுவாமி கடைசி காலத்துல 93 அந்த சமயத்துல போயிருக்கேன், தேவர்கள் இல்லை, சுவாமி தேவர்கள் ஒரு 5 மாசம் பராமரிச்சுட்டா அடைய ஆவணி மாசமும் புரடாதிப்போ போயிருக்காடிய, போய் 2 தங்கிட்டு வந்தேன். அப்போ எனக்கு பாக்கியெல்லாம் கிடைச்சு சுவாமியினுடைய திருவேணிய, அந்த தீர்த்தம் வரைக்கும் சுவாமியை தொட்டு சுசுகம் பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சது. எல்லாம் சுவாமி வந்து அவருக்கு மோகன் ஆயிட்டு சொன்னாக்க அவரால் நிக்க முடியாது, அவரையே பிரச்சாரம் பண்ணி விடுவேன், கைகாலம் விடுவேன், அவருடைய வசனங்களை சோதனை பண்ணுவேன், தோச்சி கொடுப்போம், அந்த மாதிரிலாம் இது. அப்புறம் சுவாமி அனுசரிச்சுட்ட உடனே அது பிறந்து மேல போக மாட்டார், அதன் பிறகு அவர் பக்கத்துலயே இருந்தாங்க பண்ணுவோம். அப்ப ராத்திரி ஏகாதசி உபாசம் இருக்கார் சுவாமி, எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. சுவாமி வந்து
மாட்டேன்ட்டார், உடனே அமைய மாட்டேன்ட்டார். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி கடைப்பேட்டை சுவாமி அவர் வந்து உபவாசம் பண்ணார். அந்த சுவாமி உபவாசம் ராத்திரி சுவாமி கிட்ட வந்து பிரார்த்திச்சார், கையை கூப்பிட்டு இந்த மாதிரி திருமையின் முடியாது, க்ஷீரமாவது தேய்க்கணும், சேர்த்துக்கணும், க்ஷேரசேரமாவது பண்ணணும் அப்படின்லாம் பிரார்த்திச்சார். அப்ப சுவாமி என்ன பண்ணா அடிக்கப்பா அந்த இருக்கேன், ஐயோ இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கானே இவன், இவன் என்ன வச்சுப்பான சாட்டை என்ன அப்படின்றாரு. அதன் பிறகு நான் அண்ணனை தள்ளி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கையெழு மீண்டு ஒரே ஒரு சாரி க்ஷீரம் சேர்த்துட்டு பால் நடத்தார். எதுக்கு சொல்றேன்னா அவள் எல்லாம் இந்த மாதிரி இருந்த பாபா இல்ல. இப்போ அவர் விதுரன் அந்த சமயத்துல தேவரில் எழுந்த வழி இல்ல, அந்த சமயத்துல 93 திருநஷத்திரத்துல அவர் வந்து உபவாசம் எழுந்த வழி இல்ல, உபவாச பிரதத்தை அனுஷ்டிச்சார். இத மாதிரி எல்லாம் அவன் அனுஷ்டிக்கலாமே, அதனால அவ அதை அனுஷ்டிக்கலாம், அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம். சரி, இது வந்து நம்ம லோகத்துல சொல்றோம். ஆனால் வேற ஏதாவது பிரசித்தி இருக்குதான்னாக்க மூணு விதமான பிரசித்திய சொல்ற சூத்திரக்கார் சத்ருஷ்டே அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரம். மூணு விதமானது என்னது அப்படின்னாக்க, ரைக்வர் நம்ம அபசூத்திராதிகரணத்துல ஜானஸ்ருதி உபாக்கியானம் தெரிச்சிருக்கோம். இதுல ஜானஸ்ருதிங்கிறவன் மகாகர்மடர், அவருடைய தேஜஸ்வதியை பவிச்சிருந்தான். இவர் மாடியில ராஜ மாளிகை அது மேல உப்பரிகையில படுத்தல் இருக்க பிரகாசிச்சு இருக்குது. இவ்வளவு கர்மடரா இருக்க அனைவருக்கு பிரம்ம ஜானம் இல்லையே, அவருக்கு அதை புரிய வைக்கணும்னு இந்திரனும் அக்னிதேவனும் ரெண்டு பேரும் ஒரு அன்னப்பறவைகளா வந்து உபதேசிக்கிறார். அதாவது எப்படி உபதேசிக்கிறோம், புரிய வைக்கிறார். அது எப்படி புரிய ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏ பறவையே பறவையே அங்க போகாத, ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்கறது இன்னொரு பறவை. இந்த பறவை சொல்றது அது அந்த ஜானஸ்வரதி பிரச்சனை இருக்கான், அவனுடைய தேஜஸ் எப்படி அமைச்சிருக்கு பத்தியா, அது ஒன்னு எரிச்சிடும், அதனால அந்த இடத்துல போகாதே அப்படின்னுட்டு. உடனே இந்திர தேவத்தை பட்சியா வந்தது, அந்த தேவத்தை சொல்றது இந்திரன் அந்த பட்சி என்ன இவர் பெரிய என்ன ரைக்குவரான்னா இந்த ராஜா அப்படின்னுட்டு, அதான் ரைக்குவர் அப்படின்னு இன்னொரு பறவை கேட்கறது. ரெண்டு பேரும் தெரியும், ஆனா அவனுக்கு புரியணுமே ராஜாவுக்கு. அது போதும் இந்த லோகத்துல எல்லாரும் என்னென்ன தெரிஞ்சுட்டு இருக்காளோ அது அத்தனையும் ரைக்வர் தெரிஞ்சின்றதுல ஏகதேசம் தான். ரைக்வர் தெரிஞ்சின்றது ஏகதேசம் இவாளும் தெரிஞ்சுட்டு இருக்கான். ரைக்வரும் சபைக்கர் மாதிரி அப்படிப்பட்டவர்னுக்கு. அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா சமாவர்த்தனம் பண்ணின்றவர், குருகுலத்துல வாசிச்சுட்டு பொண்ணு கிடைக்கல, விரதம் பண்ணிட்டார், ஸ்நாதகம் விரதம் அனுப்பிச்சுட்டார், ஆனா கல்யாணம் பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காததுனால இவர் அனாசிரமியா தான் இருக்கார். அவர் அனாசிரமியா இருக்க அப்படிப்பட்டவர் மகா பிரம்மதத்து. அந்த பிரம்மதத்துக்கிட்ட போய் இவன் கேட்கலாம், ஐஸ்வர்யத்தெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்துக்கு தன்னுடைய பொண்ணையும் கொடுக்கிறான், தன்னுடைய பொண்ணையும் கொடுத்தவங்க ஏற்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மதத்திய உபதேசிக்கிறார். இப்போ இவர் அனாசிரமியா தான் இருக்க இது உபநாடம் கொடுத்தாங்க. இவர் அனாசிரமியா தான் இருக்க கல்யாணமும் பண்ணிக்கிற ஆசிரமும் இல்லை, ஆனால் அவர் வந்து இத மாதிரி உபதேசிக்க தானும் பிரம்ம வித்யானிஷ்டரை அழைத்து கொண்டிருக்க, அதனால இதுவும் பிரசித்தமா இருக்கு. அதே மாதிரியாக நமக்கு எல்லாம் தெரிஞ்சவர் பீஷ்மாச்சாரியர். இந்த பீஷ்மாச்சாரியரை எல்லாரும் நேற்றுக்கு பிரம்மச்சாரி நேற்றுக்கு பிரம்மச்சாரின்னு தவறா சொல்லிட்டு இருக்கார். அவன் நைத்திக பிரம்மச்சாரி கிடையாது, அவருடைய விருத்தாந்தம் தெரிஞ்சுக்கணும். சந்திர மகாராஜா வந்து மத்ஸ்யகந்தி சத்தியவதியே ஆசைப்பட்டுட்ட, அப்பா ஆசைப்பட்டுட்ட, ராஜ்யம் கெட்டு போயிடக்கூடாது, அதனால தேவவிரதம்னு இவருக்கு பேர். இவர் என்ன பண்றாருன்னா போய் விசாரிக்கிற அந்த மத்ஸ்யராஜன் சொல்றான், இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம். இந்த மாதிரி நாளைக்கு நீ வேணா வந்து சபதம் பண்ணலாம், ராஜ்யம் வேணான்ட்டு உனக்கு புள்ள பிறந்துருச்சோன்னாக்கா, உனக்கு புள்ள பிறந்துருச்சோன்னாக்கா அவன் சண்டை போட்டு என் வம்சம் எப்படின்ட்டான்னாக்க என் பொண்ணோட வம்சத்தான்ட்டு. அதனால அப்ப அவர் சொல்ற அத்திய பிரபதிமே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அப்படிங்கிற அங்க வாக்கியம் பாருங்க. ஹே மீனவனே தாச அப்படின்னா மீனவனேன்னு அர்த்தம். ஹே மீனவனே இன்றிலிருந்து அத்திய பிரபதி இந்த
இன்னிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கு, பிரம்மச்சரியம் இருக்க போறது, இன்னிலிருந்து இருக்க போறதுன்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரியாக இன்னொரு வார்த்தை சொல்ற, இந்த ஸ்திரீகளோட சேர்றதுன்னு ஒண்ணு இருக்கே, அந்த சேர்க்கைங்கிறது அனைத்து விதத்தினாலையும் நான் விட்டுடுறேன், அனைத்து விதத்தினாலையும் நான் விட்டுடுறேன், மைதுரஞ்சாதி பர்மேஸ்வரா அப்படிங்கிற நான் என்னுடைய சேர்க்கைன்றது கொஞ்சம் ஸ்திரீகளோட சேர்றதுன்றது அது அனைத்து விதத்தினாலையும் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றேன். அதனால இப்ப இவர் அதுக்கு முன்னாடி பரியந்தான் இவருக்கு சேர்க்கை எல்லாம் இருந்திருக்கு, சேர்க்கை எல்லாம் இருந்திருக்கு, கிரகணி இருக்கா, இவர் வந்து இது இருக்கு, இந்த சேர்க்கையை இருந்திருக்கு, அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ற. கடைசி காலத்துல இவர் சரதல்பத்துல இருக்க ரொம்ப படுக்கையில எழுந்துள்ளிருக்கார் பீஷ்மாச்சாரியர். அப்போ அவருடைய காலம் வந்துடுறது, அவர் தான் இஷ்டப்படி போகலாமே. அந்த சமயத்துல யுதிஷ்டர் என்ன பண்ற, அங்க வந்து சொல்ற, பிரபு உம்முடைய அக்னியை நான் எடுத்துட்டு வரேன், உம்முடைய அக்னியை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்ற. அக்னியை எடுத்துட்டு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அக்னிங்கிறது ஒரு கிரகிணியோட இருக்கிறவனுக்குதான் இருக்கும், ஒரு பிரம்மச்சாரிக்கு இருக்கிற அக்னி எல்லாம் அக்னி கிடையாது, அதெல்லாம் வெறும் சமீதம் அக்னி லௌகிக அக்னி, ஆத்துல இருக்கிற தன்னல கொண்டு வந்து போனாங்க அதுல மட்டும் போயிடலாம். அது இந்த அக்னிங்கிறது வைதிக அக்னி, ஆயுத அக்னியா இருக்காரு, ஆதானம் பண்ணிட்டு அந்த அக்னியை ரட்சிச்சுட்டு இருக்காரு. அந்த அக்னியை உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னா கடைசி காலம் அந்த அக்னியை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ற. அதனால இந்த பீஷ்மாச்சாரியருடைய வத்தாந்தரத்தை பார்த்தாலும் இவர் வந்து சமாவர்த்தம் பண்ணிட்டு, ஏன்னா சந்திர மகாராஜா கிட்ட கங்காதேவி ஐஷன் வந்து விடுறா, அதனுடைய பிள்ளைய, தன்னுடைய பிள்ளைய ஐஷன் வந்து விடுறா, ஐஷன் வந்து விடைச்சு இவர் சொல்றா, இது இத மாதிரி பரசுராமர்கிட்ட எல்லாத்தையும் வாசிச்சுட்டான் என் பிள்ளை அவ்வளவு கெட்டிக்காரன் அப்படின்லாம் சொல்லி சமாவர்த்தனம் பண்ணிட்டான். பீஷ்மர் தேவபிரதன் சமாவர்த்தனம் பண்ணிட்டார், சமாவர்த்தனம் பண்ணிட்டுடவே இவர் வந்து ஆசிரமம் இல்ல, பிரம்மச்சாரி இல்ல, அவர் யாருக்கு சமாவர்த்தனம் ஆகுதோ ஸ்நாதக வகுப்பு அனுப்பிச்சுட்டான்னு அர்த்தம். அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாதான் தவறு, அனாசிரமியா இருந்திருப்பார். இவரும் அக்னியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் யுதிஷ்டிரர். அதனால அக்னி வந்து யாருக்கு இருக்கோ அவன் வந்து பிரம்மச்சாரியா இருக்க முடியாது, அதனால கிருஹிணியோட சேர்ந்து அப்படின்னு. இத உபநிடத் பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னாக்க, பீஷ்மாச்சாரியர் கிரகஸ்த தர்மத்தை அனுப்பிச்சுருக்கவர், ஆனால் அனைத்து வித கிரகஸ்த தர்மத்தையும் அனுப்பிக்கல. ஏன்னா தர்மசாஸ்திரம் என்ன சொல்லிட்டு போயிட்டுனாக்க, ரிதவ் உபேயாத் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ரிதவ் உபேயாத் அப்படின்னாக்க தன்னுடைய பத்னி கிரகிணி அவ வந்து ருதுமதி ஸ்நானம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, பைஷ்டா காலம் தூரமாயிட்டு தீர்த்தாமட்டு வந்தாக்க அந்த அன்யாஸ்தானம்ல ஆனவுடனே அவளோட சேர்ந்து ஆகணும், சேரணும் இந்த பக்தர் உபேயாது அப்படின்னு சொல்றது. அத பண்ணல என்னாக்க இவனுக்கு பாபம் உனக்கு, மகா பாபம் உனக்கு பக்தா பண்ணாட்டா, அது அவளோட சேரலைன்னாக்கா அந்த தர்மத்தை பண்ணல யோசியோ அது பாபம்ன்றது. அதே மாதிரி ரகுவம்சத்துல திலீப காலியா சொல்றான், திலீப மகாராஜா வந்து குழந்தைய பிறக்கல, சுதக்ஷணேன்னு பட்ட மகிழ்ச்சி குழந்தை பிறக்கல, என்னதான் பண்றதுன்னு தெரியலன்னு மந்திரி பிரதானிகள் அவகிட்ட தன்னுடைய ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு எங்க குருகுலத்துக்கு போறேன், எங்க குரு வசிஷ்டர் கேட்கிறேன்னு வசிஷ்டர் சபையை கேட்டாக்க வசிஷ்டர் சொல்றாரு, நீ வந்து ஒரு வாட்டி இந்திரலோகத்துக்கு போனேன், இந்திரன்கிட்ட பேசினேன், பேசிட்டு நீ கிளம்பின, அன்னைக்கு உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சுனாக்க, அவ அன்யாஸ்நானம் பண்றனாள், முதமுடி ஸ்நானம் பண்றனாள், அந்த சமயத்துல நம்ம சேராம வந்தா பாப்பமாச்சு, அந்த பாபத்தை அனுப்பி பாபத்துல நம்ம மாட்டேன் கூடாது, அதுக்கோசரம் அவசரமா கணக்கு வந்தேன். அப்போ கல்பக வருஷம் கொஞ்சம் அந்த விரக்ஷத்தினுடைய கீழே காம தேரும், அது படுத்துன்றது
தேவ பசு தேவ சுரபின்னு அப்படத்தில் இருந்தது. அந்த அவசரத்துல அப்பிரதட்சணமா வந்துட்டான், அப்பிரதட்சணமா வந்ததுனால இந்த காமதேனு வந்து சபிச்சிடும், என்ன வந்து அப்பிரதட்சணமா போனீங்க, அதனால நீ வந்து என்னுடைய வம்சத்துல வர்ற இத வந்து நீ எப்ப நீ சந்தோஷப்படுத்துறியோ பிரீதிப்படுத்துறியோ அப்பதான் உன் குழந்தை ரொம்ப அப்படின்னு சபிச்சு விடுறது. இத வசிஷ்டர் சொல்லி அதன் பிறகு அந்த காமதேனுடைய பொண்ணு நந்தினின் அந்த நந்தினின்ற கண்ணுக்குட்டியை வந்து இது பண்றது, அதுக்கு சுசுரூஷ பண்ண சொல்ற வசிஷ்டர். வசிஷ்டர் எல்லாத்தையும் சொன்ன உடனே அத மாதிரி இவர் பண்ற திலீப மகாராஜா இப்படி பண்ணினதுனால அதுக்கப்புறம் தன்னுடைய பால் கொடுக்கறது வந்து இந்த பாலை கொண்டு போய் ஆம்பியாட்ட குழு நீயும் சேர்த்து போ ஆம்பியாரையும் சாப்பிட சொல்லி வரும் ராணி உனக்கு குழந்தை பிறக்கும். அப்ப இந்த ராஜா அழகான வாக்கு சொல்ற எல்லாம் சொன்னது சரி, ஆனா எங்க குருவனுடைய அனுமதி இல்லாம அவருடைய பழகமாட்டி அவர் அனுமதி இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன், அதனால அங்க போய் அவர்கிட்ட கேட்டு சாப்பிடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சாப்பிட சொல்லி சாப்பிட்டு அப்புறம் அவ கர்ப்பம் தரிக்கிறான். இவ பாருங்க அந்த ருதுமதி ஸ்நானமாகத்தே இவ சேர்ந்தாகணும், அதுக்கோசரம் ஓடி வர்றாரு திலீப் மகாராஜா. அது மாதிரி அது தர்மம், அந்த தர்மத்தை இவர் அனுப்பிக்கல. பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய கால பரியந்தம் அனுப்பினா அவர் சொல்லிட்டார், சபதம் பண்ணிட்டார், அதனாலதான் பீஷ்மன்னு பேரு. தேவபிரதன்ற பேரை போய் இவருக்கு பீஷ்மன்னு பேர் வந்துடுச்சு. ஏன்னாக்கா உசந்த சபத்தை பண்ணினவன் ஏன் தன்னுடைய தகப்பனான்னு பாக்கல, தன்னுடைய ராஜா. ராஜா என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாது, ராஜா நல்லா இருந்தாதான் ராஜ்யமே நல்லா இருக்கும். ஆவையினால இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க தன் தகப்பனாருக்கோசனும் தன்னுடைய ராஜாவுக்கோசனும் சபதம் பண்ணிட்டார். அந்த சபதத்தினால இவர் கிரகஸ்த தர்மத்தை பூர்ணமா இவர் அனுப்பிக்கல, பூர்ணமா அனுப்பிக்காததுனால இவர் எப்படி வந்து இது பண்ண முடியும், வந்து பிரம்மச்சாரியா இருக்க முடியும் கிரகஸ்த. ஆனா நியூன தர்மத்தை அனுப்பிச்சார், குறவான தர்மங்கள் அனுப்பிச்சது, ஆகையினால இவர் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னது. அதாவது கிரகணியோட சேர்த்து இல்லை, அது ஒண்டிதான். மத்தபடி அக்னியாதானம் பண்றக்க யாகங்கள் பண்றக்க அக்னியை ரட்சிச்சுட்டு வர அந்த அக்னியை தான் யுதிஷ்டர் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். அதனால இந்த பீஷ்மாச்சாரிய தன்னுடைய கிரகணியோட சேர்ந்து இல்லாததுனால கிட்டத்தட்ட அனாசமையாவே இருக்காரு. தர்மத்தை பூர்ணமா அனுஷ்டிக்காததுனால அவர் வந்து அனாசிரமியாவே எழுந்துள்ளிருக்கார், அனாசிரமியா எழுந்துள்ளி இருக்கிறதுனால. ஆனால் பிரம்மவித்தி அனுஷ்டிச்சுட்டு இருக்க, பிரம்மவித்தி அனுஷ்டிக்கிச்சு. இப்ப இந்த இடத்துல இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ரைக்குருடைய விருத்தாந்தமும் பார்த்துட்டோம், பீஷ்மாச்சாரியுடைய விருத்தாந்தமும் பார்த்துட்டோம். அதே மாதிரி இவர் இருக்கார் சம்வர்த்தர், சம்வர்த்தன்றவர் ஆங்கிலருடைய தம்பி, அதாவது பிரகஸ்பதி தேவகுரு பிரகஸ்பதி, அந்த பிரகஸ்பதியினுடைய தம்பி. இவர் நல்ல கர்மட்டர், ரொம்ப பிரதாபசாலி, பெரிய பிரம்ம வித்யானர். ஆனா தம்பியை பார்த்துட்டு அண்ணாவுக்கு அசூய வந்துடும், அசூய வந்துடுச்சு. அசூய வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டு அண்ணா அவருடைய குடும்பம் கூட எல்லாத்தையும் பிரிச்சுட்டார், ரொம்ப படுத்த ஆரம்பிச்சுட்டார். பயந்துட்டு இவர் விலகி போய் வேஷம் போட்டுருக்கு. அந்த சமயத்துல ஒரு மகாராஜா, அந்த ராஜா என்ன பண்றாருனாக்க பிரகஸ்பதியை போய் பிரார்த்திக்கும், நான் யாகம் பண்ணணும், எனக்கு யாகத்தை வந்து பண்ணி கொடுங்கோ அனுஷ்டிச்சு கொடுங்கோ அப்படின்னுட்டு பிரகஸ்பதியை போய் கேட்கிறார் ராஜா. பிரகஸ்பதி சிவர் பிடிச்சு நானும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரிஞ்சு அந்த சம்வர்த்தர் வந்து வந்துட்டு இருக்கார், அவரை போய் கேட்கிறாரு, சம்வர்த்தர் வந்து கேட்கிறாரு ராஜா. முதல்ல பயப்படுறார் தான் அண்ணா ஏதாவது கொடுக்கறேன்ட்டு, அதுக்கப்புறம் சரி பண்ணி வைக்கிறவா அப்படின்னு ஆரம்பிக்கிட்டார். பிரகஸ்பதி இன்னும் இலக்கி அனுப்பிட்டார், வைத்தறிச்சல் பொறாலே அவ்வளவு பார்க்கும். உடனே அவர் என்ன பண்ற இந்திரன் சொல்ற, இந்திரன் என்ன பண்றான் அக்னிதேவனை அனுப்பிச்சுடுறோம், ஓ சம்வர்த்தரை விட்டுடணும்னு சொல்லு, இல்லாதமான எரிச்சுடுவேன்னு சொல்லு அப்படின்னு வந்து இந்த மாதிரி அக்னிதேவன் வந்துடுறான். இது மகாபாரதத்துல வருது, அக்னிதேவன் வந்த உடனே
சம்வரத்துல பழகுறான், நிவாரம் நீர் பழகணும், இல்லாத போனா எரிச்சு விடுவேன் இந்த யாகசாலியே அக்னிதேவனா நீ எரிக்க போறியா, இந்த ஒரு துரும்ப எரிச்சுக்காமி அப்படின்ற மகா தபஸ்வி. ஒன்னும் பண்ண முடியல, வாயுதேவனால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த நினைக்கோ கோபம் வந்து வஜ்ரத்தன் வந்துடுறோம், ராஜா பயந்துடுறோம், இவர்கிட்ட சரணாகி அடைஞ்சிடுறோம், நான் பாத்துக்க வேண்டிய விடு அப்படின்ற. ஒண்ணுமே பண்ணல இந்திரன் வரான், இவர் தபோ பலத்தினால இவர் பாட்டு அவிஷ சமர்ப்பிக்கிறார், பவ்யமா வாங்கிட்டு போறான் இந்திரன், அவர் முன்னாடி நிக்க முடியல. ஏன்னா இவருடைய தபஸ் அப்படிப்பட்டது, இவர் வந்து பிரம்மச்சாரி கிடையாது, தபஸ் பண்ற பிரம்மவித்யானா இருக்க, அதனால அடங்கி ஒடுங்கி வாங்கிட்டு போறான் இந்திரன். இப்போ ஒரு ரைக்வர், ஒரு பீஷ்மாச்சாரியர், ஒரு சம்வர்த்தர், இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கா புராணங்கள்ல வேதத்துல இதிகாசங்கள்லாம். இவன் அத்தனை பேருமே பிரம்மவித்யானாவே இருந்திருக்கார். இப்படி இருந்தான்னாக்க இவளுடைய வைபவம் எவ்வளவு வசந்தது, இவாளுடைய வைபவம் சாமான்யமானதில்லை. ஆகையினால இவா எல்லாம் கூட பிரம்ம வித்யானிஷ்டால் தான், எல்லாம் அனாசிரமி தான், கிட்டத்தட்ட அனாசிரமியாவே இருக்கா. எவன் ஒருவன் தன்னுடைய கிரகணியோட சேர்ந்து இல்லையோ அப்போ அனாசிரமியா மாறிடுறான். ஏன்னா அவன் பண்ண வேண்டிய தர்மங்களை அவன் அனுஷ்டிக்க முடியல. அதனால ஒண்ணு இல்லை, என் கிரகணிக்கு காலில் பிராக்சர் ஆயிடுச்சு, அதனால கால் கட்டு போட்டு இருக்க, அவனால உட்கார முடியல, நிக்க முடியல, நிக்க கூடாது, நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன், படுத்துட்டு இருக்கா, என் பொண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க, என்னுடைய காரியங்கள் நிறைய கட்டுப்பட்டு இல்லாதப்படா என்னால ஆராம பண்ண முடியாது. நான் எத்தையோ பண்ணிட்டு இருக்கேன், ஒரு திருப்தி இல்லை. இதெல்லாம் இதுவே நமக்கு அனாசிரமி மாதிரி அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும், இதுவே அனாசிரமி மாதிரின்னா அது எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஒரேடியா கிரகணியோட தெரிஞ்சு இருக்கிறது, அந்த கிரகணிய வந்து இந்த மாதிரி ஸ்திதியில விட்டுறது, பிரகஸ்பதி படுத்துற மாதிரியோ அல்லது பீஷ்மன் சபதம் பண்ண மாதிரியோ அல்லது பொண்ணையை கிடைக்காம இருந்தாலோ அதெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் விரோதமானது. ஆதரனால இவெல்லாம் அனாசிரமி மாதிரி இருந்தா கூட இவாள்லாம் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சிருக்கா. ஆகையினால அந்த மூல காரணம் என்னன்னா அவளுக்கு எது பண்ண முடியுமோ, ஜபம் பண்ணலாம், உபவாசம் அனுஷ்டிக்கலாம், தானம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணினாக்க அவளால இது பண்ற மாதிரிதான் அது. அதனால இவாள்லாம் பிரம்ம வித்யா நிஷ்டாளாவே இருந்ததுனால விதுராதிகள் தேவைகள் இல்லாட்டா கூட சரி, இவெல்லாம் பிரம்மத்துக்கள் தான், இவாளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல சாதிக்கிறார் சொல்றக்கார். விதூர அதிகரணம் அப்படின்னே பேரு. இப்ப ஸ்ரீசூர்த்திய சேவிச்சாக்கா ரொம்ப சுலபமா புரியும், அதை இப்ப சேவிக்கலாம். அந்தரா சாபித்திரட்டே அந்தரா அப்படின்னா ஆசிரமம் இல்லாம இருந்தாலும், ஆசிரமமே இல்லை அப்ப கூட அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். விதுராதீனாம், விதுராதீனம் அதாவது மத பத்னிகள், பத்னி மரணம் அடைஞ்சுட்டா, பரம விட்டுட்டா, அப்படிப்பட்டவள்லாம் இருக்காளே அனாசிரமினாம், அவள்லாம் ஆசிரமிகள் இல்லை அனாசிரமிகள். அனாசிரமினாம் பிரம்ம வித்யாயாம் அதிகாரோஸ்தி நேதி சம்சயா, பிரம்ம வித்தியில அதிகாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சந்தேகம். ஆசிரம தர்ம இதிகர்த்தவியதாக வித்யாயா, வித்தியாக்கா அது சித்தி ஒரு இதுமையா அம்சங்கள் சொல்ற சுவாமி ஒத்தன் இருக்க தெரியும். மூணு முக்கியம், எந்த கர்மா பண்ணாலும் என்ன பண்ணணும், எதனால பண்ணணும், எப்படி பண்ணணும், மூணு முக்கியம். என்ன என்ன பண்ணணும், எதை சாதிக்கணும் அப்படின்னாக்க அவ தலிகையை தான் சொல்லுவார். தலிகை பண்ணணும், எதனால பண்ணணும், விறகால பண்ணு, பாத்திரத்துல சென்று பண்ணு, எப்படி பண்ணணும், அடுப்பு மூட்டி பாத்திரத்துல அரிசி களைஞ்சி அதெல்லாம் வச்சு நன்னா ஊதி விட்டு நெருப்பு நன்னா தழி தழிச்சு
அதுல பண்ற அப்படி பண்ற. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றோம், நியமத்தை காட்டம் வந்து ஒரு விறகு இருக்கு, அந்த விறக ரெண்டா வெட்டணும். என்ன பண்ணணும், விறக ரெண்டா வெட்டு. எதனால பண்ணணும், கோடாரியினால பண்ணணும் வெட்டு. எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த கோடாரிய மெயின தூக்கி அதன் தெருக்கு தூண்டு அந்த விறகு பேர் அடிக்கணும். அப்படி அடிச்சாருனாக்கா அது ரெண்டா பண்ணும். இத மாதிரி இதுக்கு இதயத்த வீதம் பேர். எப்படி பண்றதுனாக்க இதிகத்த வீதம், எப்படி பண்றது இதுக்கு பேரு. இந்த ஆசிரம தர்மங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள் தான் இதிகர்த்த விதையா இருக்கு. பிரம்ம வித்தியை எப்படி பண்ணணும்னா ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுதான் பண்ணணும், அதுதான் இதிகர்த்த விதா அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தம். அதனால இந்த வித்தியை பண்ணணும்னாக்க ஆசிரம தர்மங்கள்ல இதிகர்த்த விதையா இருக்கணும், எப்படி பண்றதுன்றதா இருக்கணும். அது இந்த அனாசிரமிகளுக்கு இல்லையே, ஆசிரம தர்மங்களே இல்லையே, சதபாவா அது இல்லாததால தேஷாம் அனதிகார, அவளுக்கு அனதிகாரம் அதிகாரமே கிடையாது பிரம்ம வித்தியில. இது பூர்வபக்ஷம், இது பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் ஊர்த்வரேதஸ்யவ ரைக்வாதிஷு அனாசிரமிஷு வித்யானிஷ்டத்துவ தரிசனா. ஊர்த்வரேதஸ்து யதீஸ்வரன் சன்னியாசிகள், அவாகிட்ட எப்படி பிரம்ம வித்தியை நம்ம பார்க்கிறோமோ இந்த மாதிரிதான் அனாசிரமிகளா இருக்கக்கூடிய ரைக்வர் விதுரர் அதாவது பீஷ்மர் சம்வர்த்தர் இவாகிட்டா கூட வித்யானிஷ்டத்துவ தரிசனா, அவள்ல பிரம்ம வித்யானிஷ்டாலா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பிரம்ம வித்யானிஷ்டாலா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஆசிரம அணியதை, ஆசிரம அணியதம். இப்போ நான் கிரகத்துல எனக்கு நீதமான தர்மங்கள் இருக்கு, சன்னியாசிகள்னா அவளுக்கு நீதமான தர்மங்கள் இருக்கு, எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீதமான தர்மங்கள் இருக்கு. ஆனால் அனாசிரமிகளுக்கு நீதமான தர்மம் இல்லை. அவளுக்கு என்ன தர்மம், வெறும் ஜப்பமோ உபவாசம் தானம் இதெல்லாம் தான் இருக்குது, நாலு பேர் உபகாரம் பண்றது இந்த மாதிரி கர்மாக்கள். இது அநியதம், தானம் பண்றதுன்னு ஏன் இஷ்டம் தானே, என்கிட்ட என்ன இருக்கோ அதான் நான் தானம் பண்ண முடியும், இப்பதான் கொடுக்கணும் இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதனால அநியதமான தர்மங்கள்னா எதுவும் இருக்கு, அதை பண்ணணும். அது ஆசிரம நியதங்கள் இல்லை, ஆசிரம அநியதங்கள். ஆசிரமத்துல நம்ம கூட கிரகத்தான் இருக்கும், எங்கிட்ட சக்தி இருந்தாலும் நாலு பேர் நான் சாதம் போடலாம், நாலு பேர் நான் பணம் கொடுக்கலாம் வசனம் கொடுக்கலாம், அது என்னுடைய சௌகரியம் தான், அது அநியதம். அது நியதம் இல்லை, நான் சத்தம் போட்டே ஆகணும், நான் வசனம் கொடுத்தே ஆகணும், பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நியதம் இல்லை, எங்கிட்ட இருந்தாலும் வர முடியும். அதனால இதெல்லாம் பெரியவா வாங்கிக்கவும் மாட்டா கொடுக்கவும் மாட்டான், ஏன்னா வாங்கிட்டா தானே கொடுக்கறதுக்கு. அதனால ஆசிரம அணியத்தை ஜப உபவாச தானாதி பிரேவ, ஜபம் பண்ணலாம் உபவாசம் இருக்கலாம் தானங்கள் பண்ணலாம். இப்போ நேற்று ஸ்ரீராமநாமி, ஒரு காலத்துல நான் ஸ்ரீராமநாமி எல்லாம் உபவாசம் இருக்கிறேன், இப்ப அதெல்லாம் முடியறது இல்லை. அதனால அந்த உபவாசம் இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் தர்மம், இவன் அதை நல்லா பண்ணலாம் அவளுக்கு, ஏன்னா அப்படியா போயிட்டாக்க யாரு சாதம் போடுறா, அதனாலே உபவாசம் இருக்கிறவா தெரியுவா, சாதம் போடுறதுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு. அதனால ஜப உபவாசம் ஆனாதிரே தேஷாம் வித்யானுகிரகோபவதி, அவளுக்கு வித்யானுகிரகம் வித்தியை வந்து அதிலே அவளுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது அத்தியேவ அதிகாரம், அவளுக்கு அதிகாரம் நிச்சயமா இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அவளுக்கு இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறேன். சூத்திரார்த்து சுஷப்தாது பக்ஷோ வியாவிருத்தம் அந்தரா சே அபி து அப்படின்னு இருக்கு. இந்த து அப்படின்றதுனால பூர்வபக்ஷமானது தள்ளப்பட்டது. வியாவர்த்தம் சசப்தம் இருக்கு, சே அப்படின்றதுனால அவதாரம் உறுதிபட சொல்றது, உறுதிபட சொல்றது இது வந்து இவாளுக்கு அதிகாரம் அவசியம் இருக்கு, உண்டுதான் அதிகாரம் உண்டுதான் இவாளுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது அவதாரம். அந்தராபி ஆசிரமானந்தரா வர்த்தமான், ஆசிரமான் அந்தரா வர்த்தமான,
ஆசிரமம் இல்லாமல், அந்தரானா இல்லாமல் ஆசிரமம் இல்லாமல் இருக்கிறவர் அவளுக்குலாம் அனாசிரமனாமபி, அவள்லாம் அனாசிரமிகள் பேரு. அனாசிரமனாமபி அதிகாரா அஸ்தியவே, அதிகாரம்ன்றது அவளுக்கு இருக்குதான். குதஹ என்ன தத்ருஷ்டே, அது பார்க்கப்படுவதால். எங்கெங்க பார்க்கிறோம், ரைக்வாதிஷு ஆதிசப்தத்தினால பீஷ்மர் சம்வர்த்தர் இவழ்லாம் உத்தமர் சுவாமி அது உபநக பாஷகார சாட்சியெல்லாம் வச்சு உத்தமர் சுவாமி பாஷ்யார்த்தம் ஸ்ரீபாஷ வியாக்கியானம் அதுல அற்புதமா எழுதியிருக்காரு. இந்த பீஷ்மாச்சாரியர் புத்தாந்தங்கள் எல்லாம் சம்பர்த்தர் புத்தாந்தங்கள் எல்லாம் அந்த மாதிரி மதுராந்தகம் சுவாமி அந்த காலத்துல இந்த மாதிரி பீஷ்மர் பிரம்மச்சாரியா சன்னியாசியா அல்லது கிரகஸ்தரா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் பதில் எழுதியிருக்காரு சுவாமி. அதனால அதான் அந்த காலத்துல படிச்சிருக்க முடியாது, அது இப்ப எல்லாம் வந்து போயிடுச்சு. அதனால ரைக்வாதிஷு வித்யானிஷ்டத்துவ திருஷ்டே, அவள்லாம் வித்யானிஷ்டாளா இருக்கிறத நாம பார்த்துட்டு இருப்போம். எத்தனையோ புராணங்கள்ல உபனிஷத்துக்கள்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதனால அவ அது ஆசிரமம் இல்லாவிட்டால் கூட அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. அதுக்கு தர்மம் ஏதாவது அனுஷ்டிக்கணுமேன்னா அது நியதமான தர்மம் இல்லாட்டா கூட அநியதமான ஜபம் உபவாசம் ஹோமம் தானம் இதெல்லாம் அந்த ஹோமம் இல்ல தானம் இவைகள்லாம் இருக்கு. அதனால இவ பண்ணலாம், இவளுக்கு உண்டு அப்படின்றது இங்க சாதிச்ச வித்யாரத்திற்கு. அதுமத்திரல்ல அபிஸ்மரியதே, ஸ்மரணம் அபிஸ்மரியதேன்னு ஸ்மிருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது. ஸ்மிருதி என்ன சொல்லி தெரியுமா அப்படின்னா, எப்பேனா பிச்சு சம்சித்தியே பிராமணோ நாத்திர சம்சயா. இந்த பிரம்ம வித்ய அனுஷ்டானம் பண்றதுன்றது ஜப மந்திரத்தால கூட பணசித்தி அடையலாம். ஜப்பியை நாபி ஜப மந்திரம், ஜப்பியம்னா எதை ஜபிக்கிறோமோ அது அது மந்திரத்தை ஜபிக்கிறது. அந்த ஜப்பியை நாபிச்ச சம்சித்தியே அது சித்திக்கும், பணசித்தியை அடையும். யாரு பிராமணன் ஆந்திர சந்தேகம், ஆந்திர சந்தேகமே கிடையாது. குறியாத் அந்யன் அவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சரே, வனஸ்பதி இது சொல்றது. புரியாத் அந்யது நவா புரியாத், இத வந்து அவன் யாகத்தை பண்ணனா பண்ணாம போலாம், ஆனா மைத்ரஹ பிராமண உச்சரே, மைத்ரன்னாக்க நட்போட இருக்கிறவன். ஒண்ணு இல்ல, இது நட்போட இருக்கிறவன் என்ன சொன்னா, இது யாகம் பண்ணினாக்க அதுல வந்து அந்த ஆடு ஆட்டை வெட்டி இது பண்றது அப்படின்னு, ஆட்டை வெட்டி பண்றது. அதனால அது தப்பு இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்து நம்ம சித்தாந்த பிரகாரம், அதாவது வைதிக சித்தாந்த பிரகாரம், ராமானுஜ சித்தாந்தம் எத்து சித்தாந்தம் இருந்தாலும் சரி, யாகத்துல பண்றதுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றார். அதனால இது பண்ணாலும் தவறு அல்லதான், ஆனாலும் கூட நம்ம தெளிவா அனுஷ்டிக்கலை ஆகுங்களை. காரணம் என்னன்னாக்க இதுதான், சுவாமி தாத்பரிய சந்திரிகையில கீதாபாஷி தாத்பரிய சந்திரிகையில அற்புதமா சாதிச்சிட்டார். பரம சாஸ்திரிகாரா இருக்கிறவா சுத்த நிவேஷ்டவா, அவா இதை யாகத்தை அனுஷ்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னாக்க, இத மாதிரி பண்ணினா தவறு இல்லாட்டா கூட சாஸ்திர சம்மதமா இருந்தா கூட இதை அனுஷ்டிக்க மாட்டா. ஏன்னாக்க ஒரு பிராண புருஷர் பலி கொடுக்கறது அது நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அது சாப்பிடறதுக்கு வெட்டினா என்ன, யாகத்துக்கு வெட்டினா என்ன, அது கஷ்டம் கஷ்டம் தானே. ஆகையினால அது பண்ண மாட்டா, பண்ண மாட்டா. நம்ம வைஷ்ணதேவம் பண்ணணும், வைஷ்ணவன் ஏன் பண்றோம்னாக்க, நம்ம வந்து தாவரங்களை சாப்பிடுற மாதிரி தானியங்கள் தான், அது கூட ஜீவன் உண்டாச்சு, அது கூட ஜீவன் உண்டு அப்படின்னு நம்ம சாப்பிடுறோம். அது சாப்பிட்டோம்னாக்க அதுக்கு பாபம் தானே, அது அதுக்கு பிராய சுத்தமா தான் வைசுதேவம் பண்றது. அதனால அந்த மாதிரி நம்மளுடைய சித்தாந்தம் இருக்கு, சாஸ்திர சித்தாந்தம், சம்பிரதாய சித்தாந்தம், ஸ்ரீ வைஷ்ணவ பரம சித்தாந்தம். ஆகையினால மைத்ரஹ அப்படின்னு அங்க பிரயோகம் பண்ற, ஆனா அது பண்ணது தப்பு இல்லை யாகம் பண்றது, ஆனாலும் தெளிவா பண்ண மாட்டா. அதனால இது வந்து ஜபங்கள் பண்ணினான்னாக்க அதனால கூட சரி நல்லது கிடைக்கும், சித்திச்சிடும். அதை இங்க சொல்றது அபிஸ்மரியதே, அபிச்ச இன்னும் கூட
அனாசிரமினாம் அப்பி அப்படின்னா மேலும் அர்த்தம் அனாசிரமினாம் அப்பி ஜபாதிபிரேவ வித்யானுகிரகஸ்மரியத்தை ஜபங்களை பண்ணினாலே ஜபம் தானம் இதெல்லாம் பண்ணினாலே இவனுக்கு வந்து வித்யானுகிரகம் ஸ்மரிக்கிறது வித்யானுகிரகமானது வந்துடுறது அங்கீகரிக்கிறது இந்த ஸ்மதி ஜப்பி ஏனாபிச்சித்தியே பிராமணோ நாத்திர சம்சயா இத்தியாதினா முதலான கிரந்தங்கள்ட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஆனாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து வெறும் நியாயம் சொல்றது, அதாவது யுக்திவாதம் நாங்க பண்ண தர்க்கவாதம் பண்ணி சொல்றோம்னு நினைச்சுக்காதிக்கிறோம். விசேஷமாவே ஸ்பஷ்டமா விசேஷமான தர்மங்கள் அதெல்லாம் இந்த வித்தியைக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது பிரசோபனர் சொல்றது. தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யா ஆத்மானம் அன்விஷ்ய அப்படின்னு சொல்றது. தபஸ்னாலையும் பிரம்மச்சரியத்தினாலையும் ஸ்ரத்தையா இருக்கிறதுனாலையும் இந்த வித்தியை வித்தியினாலையும் ஆத்மானம் அன்விஷ்ய பரமாத்மாவை அன்விஷ்யான உபாதனம் பண்ணின்னு அர்த்தம். இது உபநிஷத்தே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதனால இது விசேஷமான அனுகிரகம். இங்க வந்து பாருங்க, தபஸ்ன்னு சொல்லித்து பிரம்மச்சரியம் சொல்லித்து ஸ்ரத்தேன்னு சொல்றது யாகம்னு சொல்லல, அதனால யாகம் பண்ணிதான் ஆகணும்னு அங்க சொல்லல. யாருக்கு இந்த மாதிரி அனாசிரம் இருக்கு அதை இங்க சாதிக்கிறார். விசேஷ அனுகிரகத்து விசேட தர்மமானது அனுகிரகிக்கப்பட்டிருக்கு வாழ்கள்லாம். ஆசிரம அணியத தர்ம விசேஷம், ஒரு ஆசிரமத்துல நியதமான தர்மம் இல்லை, நியதமான தர்மம் இல்லை, அநியதமான தர்மம். அந்த அநியதமான தர்மத்தினால கூட இது வந்து அனுகிரகம் வித்யா அனுகிரகம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஆசிரம அணியத தர்ம விசேஷன வித்யானுகிரக சுருயத்தை முதல்ல ஸ்மிருதி சொன்ன, இப்ப சுருயத்தை ஒரு இடத்தையும் சொல்றது என்னென்ன தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யாச்ச ஆத்மானம் அன்விச்சே ஆத்மாவை உபாசிங்க பரமாத்மாவை அப்படின்னு சொல்றது. இது அதனால இந்த அனாசிரமிகளுக்கு எல்லாம் அவசியம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றது. ஆனால் ஒரு விஷயத்த ஸ்பஷ்டமா சொல்லி முடிக்கிறேன். என்னவா இருந்துங்க இருந்துட்டு போங்க, அனாசிரமி ஆசிரமின் ரெண்டு இருந்துச்சு, அனாசிரமியா இருக்கிறதுனா இருக்கிறத காட்டிலும் ஆசிரமியா இருக்கிறது தான் வசந்தது. ஏன் அப்படின்னு நிறைய தர்மங்களை அனுஷ்டிக்கலாம். நிறைய தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது இந்த ஆசிரமியா இருந்தாதான் முடியும். அனாசிரமியா இருந்தாக்கா நிறைய தர்மங்களை அனுஷ்டிக்க முடியாது. தர்மங்கள் அனுஷ்டிக்கிறது என்னது, பெருமானுக்கு ஆராதனம் பண்றது. ஒரு கிரகணியோட சேர்ந்து பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, நிறைய யாகம் பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து அதிதி சத்காரம் பண்ணலாம், எத்தனையோ இருக்கு. அதே கொத்தனா இருந்தான்னாக்க இன்னொருத்தரை பார்த்து கையேறணும், இன்னொருத்தர் உபகாரத்துக்கு வேணும், ஆமா இதுக்கு போட்டதே தண்டம், இது இன்னொருத்தருக்கு போடணுமா அப்படின்னு கேட்டானா கஷ்டம் இல்லையா. ஆகையினால அதுக்கு இதுதான் வசந்தது. அத சொல்றேன், அத இதரது ஜாயா லிங்காச்ச அசஹ அப்படின்னு அதனாலேன்னு அர்த்தம் இல்ல, அனாசிரமியா இருக்கிறது காட்டும் இதரது இதரதுன்னாக்கா ஆசிரமியா இருக்கிறது ஜாயா பொதந்தது. ஏன், அதுல தர்ம பூயஸ்தம் நிறைய தர்மங்கள் இருக்கு, நிறைய அனுஷ்டிக்கலாம். அதனால அந்த மாதிரி லிங்காச்ச ஸ்மிருதியா சொல்லிட்டு போயிடுச்சு. என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு வந்து தக்ஷஸ்மிருதி சொல்றது, அனாசிரமீன திஷ்டேத்து ஜனமே கமபி த்விஜா. த்விஜா அப்படின்னாக்கா திரைவர்ணிகால் அர்த்தம். திரைவர்ணிகால் வந்து என்ன பண்ணணும்னாக்கா த்விஜன்னா ரெண்டு வாடி பிறக்கிறவன் அர்த்தம். த்விஜன்னா முதல்ல அம்மா கிட்ட இருந்து பிறக்கிறது, ரெண்டாவது உபநயனம் ஆகும், அதனால த்விஜன் அப்படின்ற ரெண்டு ஜென்மா இருக்கு. அதனால இது இந்த பறவைகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த பறவைகளுக்கெல்லாம் கூட த்விஜன்னு பேரு. ஏன் அப்படின்னா
அது முதல்ல எங்கேருந்து பிறந்த பறவை பிறந்தது, ஒரு முட்டையாதான் பிறக்கிறது, அது முதல் ஜென்மம். அதுக்கப்புறம் அந்த முட்டையை உடைச்சிட்டு அது பிறக்கிறது ரெண்டாவது ஜென்மம். நமக்கெல்லாம் எப்படின்னாக்க பிரம்மோபதேசம் ஆகுது, ஸ்திரீகளுக்கெல்லாம் விவாகம்தான் உபநயனம் அப்படின்னு சொல்றா பிரிவா. அதனால அவனும் த்விஜன்மாவா ஆயிடுறான். ஆகவே இந்த த்விஜனா இருக்கிறவன் அனாசிரமியா ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. அத இந்த இடத்துல சொல்றது பாருங்க, அதஸ்விதரஜாயோ லிங்காச்ச, அத அனாசிரமியா இருக்கிறத காட்டணும், அனாசிரமியா இருக்கிறத காட்டணும். இதரது வேற ஒண்ணும் ஆசிரமியா இருக்கிறது, அது ஜாய ஆசிரமித்வம் ஜாய, அது வசந்தது. ஏன் தர்மபூயஸ்வா அனுட்டிக்க வேண்டிய தர்மங்கள் அதிகமா இருக்கிறதுனால. லிங்காச்ச ஸ்மிருதி, ஸ்மிருதி லிங்கம்னா அனுமானம் பண்ணி சொல்றது, வேதத்தை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ரிஷிகள். அதனால ஸ்மிருதிய ஸ்மிருதினாலே எங்க இருக்குன்னு, ஆனா அஸ்ரமி நதிஷ்டேத்து தினமே கவபி த்விஜா, த்விஜனா இருக்கிறவன் ஒரு நாள் கூட அனாசிரமியா இருக்கக்கூடாது அப்படின்றது. இதையும் ஸ்மரியதே, இதான் ஸ்மரிக்கப்படுகிறது, அதாவது ஸ்மிருதிகள் சொல்றது. தஸ்மாத் அனாசிரமித்தேன வித்யானிஷ்டத்துவம் ஆபத்விஷயம். அதனால பொதுவா அனாசிரமியா இருந்தாலும் பிரம்ம வித்தியம் உண்டு, அதுக்கோசரம் பிரம்ம வித்தியை வந்து அனாசிரமியாவே நான் இருந்து நான் பண்ணிட்டு போறேன் பிரம்ம வித்திய அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, இவன் ஒரு நான் இப்ப என்ன சொன்னோம், பிரம்மச்சாரி அவன் வந்து சமாவர்த்தனம் பண்ணிட்டான். அவன் எது சமாவர்த்தனம் பண்ணிட்டான், நானும் கல்யாணம் பண்ணிக்கணும், நானும் என் வம்ச வித்திய பண்ணணும், என் குடும்பத்துக்கு போகிற பேர் சொல்லணுமே, வம்சம் முக்கியம் அழிஞ்சோம், அதனால நான் குழந்தைகளை பெற்றுக்கணும், அந்த மாதிரி நான் கிருஹிணியோட சேர்ந்துட்டு தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஆயிடுறதுனாக்க பொண்ணு கிடைக்கல. இப்ப ஆசை இருக்கு பொண்ணு கிடைக்கலன்னாக்க அப்ப அனாசிரமியா ஆயிடும், அதனால அது ஆபத்து கிடையாது, இது வேற வழி இல்லது, அது ஆபத்து கால மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு வந்து கிருஹிணி வந்து பரவ போயிட்டு இருக்கா, பரவ முடிச்சுட்டாக்க 30 வயசு 32 வயசுக்கு கிரகிச்சுட்டா, அப்ப அவனுடைய வயசு என்ன 32 வயசு, அதனால அவன் கல்யாணம் நின்றுடாம, ஏன்னா அவன் குழந்தை இருக்கலாம் அல்லது குழந்தையே பிறக்க வைக்கலாம், அவன் கல்யாணம் நின்று குழந்தைய வச்சுட்டு வம்சத்தை விருத்தி பண்ணி தர்மத்தை அனுஷ்டிக்கலாம், அப்ப பண்ணிக்கலாம். 70-80 வயசுல தேவர்கள் பரவ முடிச்சுட்டா, அந்த சமயத்துல போய் நான் அனாசிரமியா இருக்க கூடாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கும், அது தவறு இல்லையா? அதனால அது ஆபத்து காலம், அது ஆபத்து காலம். எப்போ எது திரிக்கப்படுதோ அதை பண்ணணும், இல்லாத பண்ண பண்ணக்கூடாது. ஆகையினால வந்து ஒத்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில இருந்து விடுபட்டுட்டான், சமாவர்த்தனம் பண்ணிட்டான், ஸ்நாதக விரதத்தை அனுப்பிச்சு, இன்னும் அவனுக்கு பொண்ணு கிடைக்கல. அந்த மாதிரி இன்னொருத்தனம் என்ன ஆயிருக்கு, கல்யாணம் ஆயிருக்கு, அவன் ஆண்டையா பிரம்மிச்சிருக்கா, அப்பவும் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, அந்த வயதுல அவன் கல்யாணம் பண்ணிக்கல. இது வந்து வைராக்கியம் இல்ல, வைராக்கியம் இருந்ததுன்னு நேரம் சன்னியாசாசனம் கொள்ளலாம், வாங்கிட்டாக்க ஒரு ஆசிரமம் வந்துடும், சன்னியாசாசனம் வந்துடும். அதனால எந்தவான திருவள்ளாம் தன்னுடைய தேவி ஆம்பியா இல்லைன்னாலோ அல்லது ஆம்பியா பொண்ணே கிடைக்கலன்னாலோ அந்த சமயத்துல சன்னியாசியா போயிடும், சன்னியாசியா போயிட்டாக்க உனக்கு ஆசிரமம் கிடைச்சிடும். அப்ப வைராக்கியம் இருந்ததுன்னா சன்னியாசியா போயிடலாம், வைராக்கியமே இல்லையா அப்ப சன்னியாசம் வைக்க முடியாது. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பொண்ணும் கிடைக்கல வைராக்கியம் இல்லை, அந்த மாதிரி சமயத்துல இது ஆபத் காலம், ஆபத் காலமா இருக்கிறதுனால அது வந்து இப்ப உகந்தது அல்ல, ஆனா வேற வழி இல்லை, வேற வழி இல்லாததுனால அந்த மாதிரி இருக்கிறது. அனாசிரமியா இல்லாம ஆசிரமியா இருக்கிறது தான் உகந்தது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற, இந்த அதிகரணத்தினால ரெண்டு விஷயம், ஒண்ணு அனாசிரமிகளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு, ரெண்டாவது அனாசிரமியா இருக்கிறத காட்டிலும் ஆசிரமியா இருக்கிறது தான் வசந்தது. இத ரெண்டத்தையுமே இங்க சாதிக்கிற சூத்திரக்காரர் அப்படின்றது
சார் அசன் பிரகர்த்தாயே ஆக.